மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். பொதுவாக நம்மளுக்கு எதனா தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட கூகுளுடைய சிஇஓ யாருன்னு கேட்டால் நம்மளாம் கண்ணை முடின்னு சுந்தர் பிச்சையே சொல்லிடுவோம். ஆனால் கூகுளுடைய முதல் சிஇஓ யாருன்னு கேட்டால் நம்மளில் பல பேருக்கு அது தெரியாது. இன்றைக்கி நம்ம கூகுளுடைய முதல் சிஇஓ யார், அவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மனுஷன்தான் கூகுளுடைய ஃபஸ்ட்டு சிஇஓ, அதாவது கூகுளுடைய ஃபஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். இவருடைய பெயர் எரிக் ஸ்மிட். இவருடைய ஃபுல் நேம் வந்து எரிக் எமர்சன் ஸ்மிட். இவர் யூஎஸில் இருக்க விர்ஜினியாவில் ஃபால்ஸ் சர்ச்சுங்கிற இடத்துல 1955 April 27 அன்னைக்கு பிறந்தார். இவர் கூகுளுடைய முதல் சிஇஓ மட்டும் இல்லாமல் பேசிக்கலி இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். எரிக் வந்து 1 June 2001 தான் கூகுளுடைய சிஇஓவாக பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் கூகுளுடைய சிஇஓவாக இருக்கார். அதுக்கப்புறம் 2011 2015 வரைக்கும் கூகுளுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் கூகுளுடைய துணை நிறுவனமான ஆல்பபெட் இன்க்லேயும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக 2015 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதே ஆல்பபெட் இன்க் நிறுவனத்தில் டெக்னிக்கல் அட்வைசராக 2017 2020 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது அவருடைய பிஸ்னஸை நடத்திக்கிட்டு வராரு. கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ப்ளூம்பெர்க் குழு உலக பணக்காரர் பட்டியலை வெளியிடுறாங்க. அந்த பட்டியலில் எரிக்குக்கு 70வது இடம், அதாவது உலக பணக்காரர்களில் 70வது பணக்காரராக எரிக் ஸ்மிட் இருக்கார். இவருடைய சொத்து மதிப்பு 24.3 பில்லியன் டாலர். அதுக்கப்புறம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிறக்கும்போது ஒரு விவசாயியுடைய மகனாக தான் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் சர்ச்சுங்கிற இடத்துல தான் படித்தார், வளர்ந்தார். அதுக்கப்புறம் 1980 வெண்டி சூசன் பாயலுங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு சோப்பின்னு ஒரு பெண் குழந்தையும் அலிசன்னு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. அலிசன்கிற ஆண் குழந்தை ஏதோ ஒரு நோயால் 2017 இறந்துடுச்சு. மகன் இறந்த சோகத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர் சோப்பிங்கிற தன்னோட பொண்ணை வச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி பெயரில் நிறைய சமூக சேவைகளை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராரு. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.